மனிதர்கள் தங்கள் குழந்தைகளை காப்பதற்கு பல வகையான யுக்திகளை கையாளுவார்கள். இதை போலவே விலங்குகளிடம் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியால் விலங்குகளும் தங்கள் குட்டிகளை பாதுகாக்க பல வகையான யுக்திகளை கையாளுகின்றன. இப்படி ஒவ்வொரு விலங்கும் கருவுற்று முட்டையிட்ட பின்பு அதனை காப்பதற்கு வித்தியாசமான முறையை கையாளுகிறது. இப்படி இடும் முட்டைகளில் 5 வித்தியாசமான விலங்கு முட்டைகளை பற்றித்தான் நம் கிரேசி டாக் சேனலில் பார்க்க உள்ளோம். ஆக்டோபஸ் அண்ட் ஸ்குவிட். பெண் ஆக்டோபஸ்கள் முட்டைகளை இடுவதற்கு ஆண் ஆக்டோபஸ்கள் துணையாக நிற்கிறதாம். இப்படி இடும் முட்டைகளை பாதுகாக்க பெண் ஆக்டோபஸ்கள் தனது கைகளிலிருந்து வெளிப்படும் மினரல்ஸை கொண்டு முட்டையின் ஷெல்லை உருவாக்குகிறது. இவ்வகையான ஷெல்கள் 300 மில்லிமீட்டரிலிருந்து 67 மில்லிமீட்டர் வரை இருக்கக்கூடுமாம். இப்படி உருவாக்கப்பட்ட ஷெல்களுக்குள் பெண் ஆக்டோபஸ்கள் தனது முட்டைகளை இடுகின்றன. இந்த ஷெல்லானது மிதக்கும் தன்மை கொண்டதாகவும் ஷெல்லினுள் ஆக்சிஜனை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டதாகவும் இருப்பதனால் ஷெல்களில் இருக்கும் முட்டைகள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த முட்டைகளானது பார்ப்பதற்கு கொத்தான திராட்சை பழம் போன்று காணப்படுமாம். ஸ்குவிட். ஸ்குவிட்டானது தனது வயிற்றுப்பகுதியில் சாக்கு போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுள் பல்லாயிரக்கணக்கான முட்டைகளை இட்டு பாதுகாக்கிறது. சமீபத்தில் கோஸ்ட் ஆஃப் டோக்கியோ எனப்படும் இடத்தில் ரெட் ஃபிளையிங் எனும் ஸ்குவிட்கள் காரின் அளவிற்கு பெரிய முட்டையிடும் சாக்கை கண்டுபிடித்துள்ளனர். அதனுள் சுமார் 70,000 முட்டைகள் இருந்ததாம். அமெரிக்கன் ராபின். அமெரிக்கன் ராபின் என்பது அமெரிக்காவில் இருக்கும் ஒரு வகையான பாடும் பறவையாகும். இந்த பறவைகள் இடும் முட்டையானது நீல நிறத்தில் காணப்படுகின்றன. இந்த முட்டைகள் நீல நிறமாக காணப்படுவதற்கு காரணம் பறவைகள் முட்டையிடும் பொழுது முட்டையின் ஓட்டுப்பகுதியில் பெலிவர்டன் எனும் பிக்மெண்ட் வெளிப்படுவதால் முட்டைகள் நீல நிறமாக காணப்படுகிறது. உண்மையில் ஆராய்ச்சியின்படி இந்த நீல நிற பெலிவர்டன் பிக்மெண்ட் ஆனது பெண் பறவைகள் சத்தான முட்டைகளை இடும் வாய்ப்பு உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆண் பறவைகள் உபயோகிக்கும் ஒரு யுக்தியாகும். இப்படி நீல நிறத்தில் சத்தான முட்டைகளை இடும் பெண் பறவைகளிடம் மட்டுமே ஆண் பறவைகள் நீண்ட நாள் இணைந்து இருக்குமாம். இந்த நீல நிற பிக்மெண்ட் ஆனது யூவி கதிர்வீச்சிலிருந்து முட்டைகளை பாதுகாக்கவும் பயன்படுகிறது. கிரீன் லேஸ் விங்ஸ். இது ஒரு வகையான பூச்சி இனத்தை சேர்ந்ததாகும். இவ்வகையான பூச்சிகள் இலையின் அடியில் பட்டு போன்ற நூலில் பலூன் தொங்குவது போல முட்டைகளை தொங்க விடுகின்றன. இப்படி செய்வதன் மூலம் பிற பூச்சிகளிடமிருந்து தனது முட்டைகளை பாதுகாத்துக் கொள்கிறது. ஆரம்பத்தில் பச்சையாக இருக்கும் இந்த முட்டைகள் பூச்சிகள் வெளிவரும் சமயத்தில் சிறிது சிறிதாக கரும்பச்சையாக மாறுகின்றன. பூச்சிகள் முட்டையிட்டு வெளியே வந்தவுடனே தானாக உணவை தேடிச் செல்லும். அதனால் தாய்ப்பூச்சியானது உணவு இருக்கும் இடத்திலேயே இந்த முட்டைகளை இடுகிறதாம். உணவினை கண்டவுடன் பூச்சிகள் ஒருவித திரவத்தை தனது வாயிலிருந்து உணவின் மீது உமிழ்கின்றன. இந்த திரவமானது உணவை எளிதில் கரைத்து உண்பதற்கு கிரீன் லேஸ் விங்ஸ் பூச்சிகளுக்கு உதவுகிறது. கிவி. கிவி பறவையானது நியூசிலாந்தை பிறப்பிடமாக கொண்டு வாழும் ஒரு வகை பறவை இனமாகும். உலகிலேயே சிறிய உருவம் கொண்டு தனது உருவத்தில் 25% பெரிய முட்டையிடும் திறன் கொண்டதால் சிறிய உருவில் பெரிய முட்டையிடும் பறவை என உலக சாதனை பட்டியலில் இது இடம் பிடித்துள்ளது. கிவி பறவையானது ஒரு முட்டை இடுவதற்கு கிட்டத்தட்ட 1 மாதம் எடுத்துக் கொள்ளுமாம். கிவி பறவையின் உள்ளே இருக்கும் முட்டையானது கிவி பறவையின் உடல் எடையில் 20% எடுத்துக்கொள்வதால் பெரும்பாலான கிவி பறவைகள் முட்டையிடுவதை தவிர்த்து விடுகின்றன. கிவி பறவையின் முட்டை 12 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாகும். சராசரி பறவையின் முட்டையில் 35 முதல் 40% மஞ்சள் கரு கொண்டிருக்கும். ஆனால் கிவி முட்டைகள் 65% மஞ்சள் கரு கொண்டிருக்கும். அதனால் முட்டையிலிருந்து பறவை வெளிவரும் போதே இறக்கை மற்றும் முடியுடன் முழுமையாக வளர்ந்த பறவையாகவே வெளிவருகின்றன. எல்லோஹெட் ஜாம் மீன்கள். இந்த வகை மீன்களானது கடலின் ஆழத்தில் பெண் மீன்களால் முட்டையிட்டு ஆண் மீன்களால் பாதுகாக்கப்படுகின்றன. மனிதர்கள் கை நிறைய குழந்தைகளை வைத்து வளர்க்க ஆசைப்படுவது போல இந்த வகை மீன்கள் வாய் நிறைய மீன் முட்டைகளை வைத்து வளம் வருகின்றன. அதாவது பெண் மீன்கள் இட்ட முட்டைகளை ஆண் மீன்கள் தனது வாயினுள் சேகரித்து மீன் குட்டிகள் வெளிவரும் வரை பாதுகாக்கிறது. இந்த சமயத்தில் ஆண் மீன்கள் 7 முதல் 9 நாட்கள் வரை உணவு உண்ணாது சுமார் 300 முதல் 500 முட்டைகள் வரை தனது வாயினுள் வைத்து பாதுகாக்கிறதாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.